மூன்று வருடங்களுக்கு பிறகு சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் இன்று நடைபெற்ற சென்னை சூப்பர் கிங்ஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் இடையேயான போட்டியில் சென்னை அணி வெற்றி பெற்றது. முதலில் பேட்டிங் செய்த கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் 202 ரன்களை குவித்தது. பிறகு 203 ரன் எடுத்த வெற்றி அணி இலக்கு நடிக்க சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஆரம்பம் முதலே அதிரடியாக விளையாடி இந்த போட்டியில் வெற்றியை ஈட்டியது. அது ஒரு பந்து மீதும் இருக்கும் நிலையில் வெற்றி வாய்ப்பை ஈட்டியது. சான் வாட்சனும் அம்பதி ராய்டும் நல்ல தொடக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்தனர். அவர்களுடைய நிதானமான ஆட்டம் அணியை வெற்றி பாதைக்கு இழுத்து சென்றது. போட்டியின் கடைசி ஓவரில் ஜெயிப்பமா மாட்டமா என்ற பரபரப்புடன் ஆடிய இந்த மேட்சில் கடைசி ஒரு பந்து மீதம் இருக்கும் நிலையில் ரவீந்திர ஜடேஜா கடைசி பந்தை சிக்ஸருக்கு தூக்கி வெற்றி எண்ணை அடித்து வெற்றியை பதிவு செய்தார். இதன் மூலம் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 4 புள்ளிகளுடன் புள்ளி பட்டியலில் முன்னிலையில் உள்ளது. நன்றி.